வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவில்பட்டி அருகே இளம்புவனம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சீரான குடிநீர் வழங்காததை கண்டித்து அந்த கிராமத்து பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் கோவில்பட்டி யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது இளம்புவனம் கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இங்கு கோடை வெயிலின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் முற்றிலுமாக வறண்டு காணப்படுகிறது. இந்த கிராமத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்யும் குளம் மற்றும் கண்மாய்கள் முற்றிலுமாக வறட்சியான சூழ்நிலையில் உள்ளதால் இந்த கிராம மக்கள் குடிநீருக்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் கிராமத்திற்கு வழங்கக்கூடிய குடிநீரானது முறையாக வழங்கப்படுவதில்லை எனவும் அந்த கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தேக்க தொட்டியில் முறையாக குடிநீர் தேக்கி வைக்கப்படாமல் இருப்பதை கண்டித்தும் இந்த கிராமத்திற்கு அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்திலிருந்து ஆழ்துளை கிணறுகள் அமைத்து குடிநீர் விற்பனை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் இளம்புவனம் கிராம பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் கோவில்பட்டி யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு தரையில் அமர்ந்து காலி குடங்களை தலையில் வைத்து கொண்டும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இறுதியில் தங்களது கோரிக்கை மனுவினை யூனியன் அலுவலக அதிகாரியிடம் அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.